ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊசி பசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமையல் செய்ய போகிறது கிடையாது. ஆக்சுவலாக வெந்தயக்கீரை யூஸ்வலாக ரொம்ப யூஸஸ் இருக்குது, ஆனால் அதை நிறைய பேர் வந்து கஸ்தூரி மெத்தி வாங்கி அது போடணுமேன்ட்டு யோசிக்கிறீங்க. ஆனால் அதை விட வீட்லேயே இப்படி ஈஸியாக எந்த ஒரு தேவையும் இல்லாமல் ஒரு சின்ன உடஞ்சி, ஆக்சுவலாக இது வீரல் விட்ட ஒரு சின்ன இது, அதுலேயே வந்து மண்ணு கொட்டி எங்கள் அம்மா இதை வளர்த்து வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக, இது 1 வீக் தான் ஆச்சு வச்சு, ஆனால் அவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சு. இது யூஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாட் ஐட்டம் செய்யும் போது போடுவோம், அந்த பட்டாணி செய்யும் போது நாங்கள் போடுவோம், உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் செய்யும் போது போடுவோம். நார்மலாக எது சமைச்சாலும் இந்த வெந்தயக்கீரை குழம்பு, வெந்தய குழம்பு செய்யும் போது இந்த கீரையை மேலே தூவி விடுவாங்க. நார்மலாக கார குழம்பு கூட இதை போடுவிடுவாங்க, சாம்பாரில் இதை போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது, ஆனால் நம்ம அதை போடுறது கிடையாது. ஹீட் ஆக்சுவலாக ரொம்பவே ரிடியூஸ் ஆகும். இது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன தேவை, ஒன்றுமே போட்டுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறாங்க, கட் பண்ணி வச்சிடலாம், காய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பிங்கி டிங்கி இங்கே ஒரே சண்டை போட்டுக்கிட்டு விளையாடிட்டு அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நம்ம இப்போ இதை பறிக்கிறத பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். எங்கள் அம்மா தான் ஆக்சுவலாக வந்து பறிப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன வீடியோ, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, வீட்டில் இருக்கவங்க இதை போட்டால் நல்லது. ஆக்சுவலாக மாடியில் நாங்கள் வெங்காய சின்ன சின்ன காய்கறிலாம் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் போட்டிருக்கோம். அதை நான் இன்னொரு நாள் காட்டுறேன். இது கீழே எங்கேயே இருந்ததுனால நான் வெந்தயக்கீரை இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். கோழிலாம் வீட்டுக்கு போகிற டைம் ஆகிடுச்சு, ஈவினிங் நின்றுட்டுருக்காங்க உள்ளே போகிறதுக்காக. ஆக்சுவலாக முயல் வந்து நான் வந்தோடனே எட்டி பார்க்குது, நான் ஏதோ ஃபுட்டு போட போகிறேன்னு நினச்சிக்கிட்டு எட்டி பார்த்துட்ருக்கு. இப்போ எல்லாம் வீட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எனக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்குது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. என் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஓவராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கேன் இந்த லீவில். ஆனால் நான் ஏன்னா அவர் இது கூடலாம் விளையாடுவார். வெளியில் ஒரு 2 ஹவர்ஸ் வேப்ப மரம் இருக்குது, அங்கே உட்கார வைக்கணும்னு சொல்லிகிட்டே நான் மதியத்தில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்றது. சரி, வாங்க இது பறிக்க போகிறாங்க, நம்ம போய் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது கஸ்தூரி மெத்தியை வந்து நம்ம எப்படி ஒரு 2 டேஸ்லேயே காய வச்சு அது கஸ்தூரி மெத்தி ஆகும். இது பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து வைக்கிறாங்க. கடையில் பார்த்திங்கன்னா இது ஒரு 15 சின்ன சின்னதாக கீரையாக வச்சு 10 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. அது என்ன தான் நம்ம வாங்கினாலும் உருவி அதை க்ளீன் பண்ணி வச்ச உடனே கொஞ்சோண்டு ஆகிடும். அதனால் நம்ம வீட்டில் இது பார்த்திங்கன்னா ஒரு 8 கட்டு வரும், எனக்கு தெரிஞ்சு 8லேருந்து 9 கட்டுக்கு வரும். அது வேரோடு எடுக்கிறாங்க பாருங்கள், அப்புறமா அலசி அதை க்ளீன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சுகர் இருக்கவங்க சாப்பிட்டா இது ரொம்பவே நல்லது. எங்கள் அம்மா இதை சாப்பிடுவாங்க, அதனால தான் எனக்கு தெரியும். அவங்களுக்கும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ சுகர் இருக்கவங்களாம் இதை அதிகமாக எடுத்துக்கோங்க. வெந்தயக்கீரை மார்னிங்கில் வெந்தயம் எடுத்து தண்ணி போட்டு ஊற வச்சு அதை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க. இது ஒன்று ஒன்றா எடுத்துடுறாங்க. இப்போது நம்ம இந்த பாவ் பஜ்ஜி செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ண என் தங்கச்சி சைடில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கோம். வேர்க்கடலை வேக வச்சு சாப்பிட்றான். ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டாங்க எங்கள் அம்மா. ஆக்சுவலாக எவ்வளோ அழகாக எவ்வளோ கீரை வந்திருக்கு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 8ன்றது கம்மி, அதிகமாகவே வரும். அது ஒவ்வொரு கட்டு கீரையும் நான் ட்ரெயினில் இந்த ஸ்டேஷன்லாம் பார்த்துருக்கேன், 10 ரூபா சொல்லுவாங்க. இப்போ நம்ம 1 வீக் கூட ஆகல, நமக்கு இத்தனை கட்டு வந்திருக்கு. இது எப்படி மறுபடியும் அதிலே போட்டுருவாங்க வெந்தயத்தை? இப்போ கீறி விட்டுடுறாங்க, எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அதை கீறி விட்டுறாங்க. நல்லா ஒன்றுமே பண்ணல, அந்த குச்சி வச்சு அதை குத்தி விட்டுட்டு அதுலேருந்து லைட்டாக கல்லெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் குத்தி விட்டுட்டு சில கல்லெல்லாம் எடுத்து கீழே போடுவாங்க, இல்லை உடச்சி போடுவாங்க. கீறிட்டாங்க, இப்போ அதில் வெந்தயம் தூவி விட்டுருவாங்க. பார்த்தீங்களா, கல் மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் சரியாக பண்ணுறாங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ வெந்தயக்கீரை வந்திருக்கு பாருங்கள், க்ரீனாக ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஆக்சுவலாக இதை காய வச்சு பாதி வைப்பாங்க, பாதி வந்து சமைச்சிடுவாங்க, உடனே சாம்பாரில் போட்டுருவாங்க. அதனால தான் நீங்களும் சாம்பார்லாம் போடும்போது இதை போடுங்க. தண்ணி தெளிக்கிறாங்க, எடுத்த உடனே அதை மறுபடியும் வெந்தயம் போட்டுருவாங்க. இப்போ தண்ணி தெளிச்சிட்ருக்காங்க. வெந்தயம் பாருங்கள், ஒரு கைப்பிடி வெந்தயம் தான் எப்போவுமே போடுறது. ஒரு கைப்பிடி வெந்தயம் போட்டோடனே இவ்வளோ கீரை வருது பாருங்கள். நீங்களும் வீட்டில் இருக்கும்போது ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம். இப்போ ஆக்சுவலாக நல்ல லீவு கிடச்சிருக்கு நமக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ். இது ஆக்சுவலாக நமக்கு எல்லாருமே அந்த கொரோனா வைரஸ்க்கோ அது இதுன்னு சொல்லி நமக்கு ப்ரெஷர் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பயத்தை விட்டுட்டு பயப்படுங்க, ஆனால் ரொம்பவும் பயந்துடாதீங்க. கொஞ்சம் பயத்தை விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாகவும் இருங்க, நீட்டாக இருங்க, க்ளீனாக இருங்க. க்ளீன் 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 இது மட்டும் தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள்,
நிறைய நல்லா சூப் போட்டு ஒரு 20 seconds வாஷ் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி வாஷ் பண்ணுங்கள், சானிடைசர் போடுங்க. அப்போ போட்டுட்டாங்க. போட்டுட்டு வந்தேத்து தண்ணி தெளித்து விட்டுட்டாங்க. இப்போ தண்ணி தெளித்து விட்டாங்கன்னா ஒரு 2 days அது லைட்டாக முளைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அதை வாஷ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அந்த எடுத்த கீரையெல்லாம் வந்து நார்மலாக வாஷ் பண்ணிடுறாங்க தண்ணி வச்சு. மேலே அந்த வேரை மட்டும் விட்டுட்டு மீதியை அப்படியே புட்டு அது காய வச்சிடுறாங்க. ஒரு 2 days ஆக்சுவலாக அது நல்லாவே காஞ்சிடும். ஏற்கனவே ஒரு முறை ஒரு ட்ரிப் போயிடுச்சு, செகண்ட் ட்ரிப் ஆக்சுவலாக. அது நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள். ஒரு 2 days கூட இல்லை, அந்தளவுக்கு நல்லா காய்ஞ்சி அவ்வளோதான். இதை வந்து நுணுக்கி போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக சமைச்சு முடிச்சோன்னா நல்லா நுணுக்கி சமைச்சு அந்த கொத்தமல்லி தூவி இல்லைங்களா, அந்த மாதிரி இதை மேலே தூவி விட்டிங்கன்னா அதுவும் ஆக்சுவலாக அங்கே க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் எக்ஸ்பெஸாக கிடைக்கும். நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சரி நமக்கு உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. வெந்தயக்கீரை ஆக்சுவலாக அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா நார்மலாக கொத்தமல்லியெலாம் மேலே போட்டிருக்கோம், கொத்தமல்லி புதினா கீரையெல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்திருக்குன்னா அதுக்கப்புறம் அது எப்படி ஈஸியாக வளர்க்குறதுன்ற சொல்கிறேன். இது ஆனால் ரொம்பவே ஈஸி, நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தண்ணி தேவை, ஸ்பேஸ் தேவை அப்படிலாம் கிடையாது. அழகாக பாருங்கள், சும்மா ஒரு கைப்பிடி வெந்தயத்துக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் எல்லாம் க்ளீனாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.